ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா சற்றுமுன் வந்த பள்ளி கல்வித்துறையில் அதிரடியான வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு உதவியாளர் கக்கு தட்டச்ச எழுத்தர் அலுவலக உதவியாளர் போன்ற பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நேரடி பணி நியமனம் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அன்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபுல் டீடைல் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நீங்கள் லைக் போடுறது மூலம் மற்றவங்களுக்கு ஷேர் ஆக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி தான் இதுக்கான வெப்சைட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் பத்தொன்போது தான் சொல்லியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் செக்ஷன் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்லி என்னென்ன வேணும்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் ஐடி மொபைல் நல்ல பர்சனல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க வேணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் பதினெட்டு போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி கிரேடு டி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லிட்டு மொத்தம் பதினெட்டு போஸ்ட்டு பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்கும் பதினெட்டு முதல் இருபத்தேழு வயசும் இருபது முதல் இருபத்தேழு வயசுன்னு சொல்லிட்டு ஏஜ் லிமிடேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றது த போஸ்ட் வைஸ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க க்ளியராக கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் பார் த கவர்மெண்ட் நாள்ஸ் பிரகாரம் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி அவங்களாம் தனித்தனியாக கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிடேஷனும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கனாக்கா அசிஸ்டண்ட்டுக்கு என்னென்ன பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் நடக்க போதுன்றத கொடுத்துருக்காங்க ஸ்டெனோகிராஃபருக்கு எப்படி நடக்கும் எல்லாத்துக்குமே சிலபஸோடு கொடுத்துருக்காங்க கிளியராக கொடுத்துருக்காங்க என்ன நோட்டிஃபிகேஷன்ன்றதை பாருங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் என்ன குவாலிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் என்னென்ன இருக்கோ எப்படி இருக்கும் என்றதை ஸ்கூல் டீடைல்டாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கனாக்கா ஆன்லைன் மோடு மட்டும்தான் ஆன்லைனில் ஸ்கேண்டு அப்லோடு யுவர் ரிசர் பாஸ்வேர்ட் சிக் சிக்னேச்சர் அண்டு அப்ரிஷியேட் ப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மார்க் ஷீட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெப்சைட் அட்ரஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இங்கில் கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாமே கிளங்க்க்கு கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி பார்த்து அப்லோட் பண்ணுங்கள் இதுக்கான சைஸ் என்ன என்னென்னதோ கொடுத்துருக்காங்க இதுக்கான ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃபோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபார் ஈச் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா டவு தௌசண்ட் கொடுத்துருக்காங்க கிரேட் சி அண்ட் கிரேட் டிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க உமன் கேண்டிடேட்டு எஸ்ஸிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் டெஃபினாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ